ஆபத்து அதே விதத்தில் நிலைத்து நிற்கின்றது. மீண்டும் பொதுமும் உலகத்துக்கு செல்லக்கூடிய அபாயம் கூட இருக்கின்றது. பொதுமக்கள் அது கூட நாட்டு மக்கள் அறிய வேண்டிய மிக பிரதான விடயம் என்னவெனில், நாட்டிலே கொரோனா தொற்றினுடைய ஆபத்து சற்று குறைவு அடைந்திருக்கின்றது. அதே தவிர கொரோனா தொற்று முற்றாக ஒழிக்கப்படவில்லை. என்று சொன்னால் நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருக்கே தவிர நோயாளர்கள் இல்லை என்று இல்லை. மரணங்களின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட்டிருக்கிறதே தவிர மரணங்கள் இல்லை என்று இல்லை. ஆகவே இந்த கொரோனா தொற்று மீளவும் ஒரு பாரிய ஒரு தொற்றாக உருவெடுப்பதற்கான அவதானம் குறையவில்லை, சாத்தியக்கூறுகள் குறையவில்லை. ஆகவே இந்த ஆபத்து அதே விதத்தில் நிலைத்து நிற்கின்றது. இதை பொதுமக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும். அதாவது இந்த தொற்றினுடைய கட்டுப்பாடு சுகாதார தரப்பினுடைய செயற்பாட்டில் இருப்பதனால் நாட்டிலே ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு தற்பொழுது ஒரு புதிய வாழ்க்கை முறைக்கு நாட்டு மக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவெனில், தற்பொழுது கொரோனா தொற்றினுடைய நிலைமை கட்டுப்பாட்டுகள் வந்திருக்கே தவிர கொரோனா தொற்றினால் ஏற்பட்டிருக்கின்ற தொற்றாளர்களோ அல்லது மரணங்களோ இல்லாதொழிக்கப்படவில்லை. ஆகவே இந்த நிலையிலே எந்த ஒரு தருணத்திலும் நாங்கள் சரியான முறையில் செயற்படாத விட்டு, அதாவது பொதுமக்கள் யாவரும் சுகாதார விதிகளை ஒரு விளையாட்டாக எடுத்தால், அரசாங்கம் அறிவிக்கின்ற கட்டுப்பாடுகளை ஒரு விளையாட்டாக எடுத்தால், இந்த தொற்றானது மீண்டும் ஒரு பாரிய தொற்றாக, அதாவது இந்த புதிய தீர்வுகள் மாத்திரமல்ல ஏற்கனவே டெல்டாவினால் ஏற்பட்ட அழிவு இன்னமும் குறையவில்லை. ஆகவே இந்த டெல்டா தாக்கத்தினால் கூட நாங்கள் ஒரு பாரிய தொற்றுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரலாம். அத்தோடு இந்த புதிய தீர்ப்புகளினால் இந்த தொற்றினால் ஏற்படும் ஆபத்தானது பல மடங்கு அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே வருகின்ற பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் சரியான விதத்தில் இந்த தொற்றை கட்டுப்படுத்தும் விதத்தில், இந்த கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு ஏற்படும் விதத்தில் செயற்பட வேண்டும். நாங்கள் கடந்த காலங்களில் பொதுமக்களுடைய செயற்பாடுகளை அவதானித்திருக்கின்றோம். பொதுமக்களுடைய செயற்பாடுகள் பலர் இந்த தொற்றினுடைய முகமத்துவத்துக்கு ஒத்துழைத்து செயற்பட்டிருந்தாலும் கூட கணிசமான பிரிவினர் இந்த சுகாதார விதிகளை மீறுவதை ஆங்காங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு சுகாதார விதிகளை பொதுமக்கள் மறந்து செயற்படும் பொழுது, சரியான விதத்தில் பின்பற்றாத பொழுது இந்த தொற்றானது மீண்டும் ஒரு பாரிய அலையாக உருவெடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பொதுமக்கள் சரியான விதத்தில் இந்த கொரோனாத்தருடைய முகாமத்துவத்துக்கு சுகாதார தரப்புக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கும் பட்சத்திலே நாங்கள் இந்த தொற்றை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு நாங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இந்த பண்டிகைகளையும் நாங்கள் கொண்டாடி கொண்டு மற்ற விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தை நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் சிறப்பாக நடத்தி கொண்டு பயணிக்கக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் பொதுமக்கள் தங்களுடைய பொறுப்பை உணராமல், இதனுடைய தாற்பரியத்தை உணராமல் விளையாட்டாக செயற்பட்டால் இதனுடைய ஆபத்தானது அதிகரித்து நாடு மீண்டும் பொதுமும் முடக்கத்துக்கு செல்லக்கூடிய அபாயம் கூட இருக்கின்றது. ஆகவே இந்த நாடு தொடர்ச்சியாக இதே பாணியில் பயணிக்க வேண்டுமா அல்லது முடக்கத்துக்கு செல்ல வேண்டுமா என்பது பொதுமக்களுடைய கையிலேயே இருக்கின்றது.